அன்றாடம் பயன்படுத்துகிற தானிய வகைகளில் உளுந்து ரொம்பவே முக்கியமான இடத்தை பெறுகின்றது. உளுந்து நம்ம உடலுக்கு ஊட்டத்தை அளிக்கின்றது. உளுந்தை விதை நேர்த்தி செய்வதனால இது ஒரு லாபகரமான தொழிலாகவே அமைகின்றது. மற்றும் இது வேளாண் மக்களுக்கு எவ்வாறு முன்னோடியாக விளங்குகின்றது, அது மட்டும் இல்லாமல் ரைசோபியம், ட்ரைகோடர்மா வெரிடி, சூடோமோனாஸ் போன்றவற்றை எந்த விகிதத்தில் இதில் கலக்கலாம். பயிர்களில் விதை நேர்த்தி செய்வதனால பயிர்களை பூச்சி அரிக்காமல் பாதுகாக்கிறது. இது வேளாண் மக்களுக்கு சாகுபடியில் அதிகளவு உற்பத்தியை தருகிறது என்பதை பற்றி விளக்குவதற்காக கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் வை பரமசிவம் அவர்கள் விளக்கம் தருகிறார். இன்றைக்கி வந்து நம்ம உளுந்தில் வந்து எப்படி விதை நேர்த்தி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. உளுந்து எப்படி விதை நேர்த்தி செய்யணும்னா, ஒரு ஏக்கர் உளுந்துக்கு வந்து நம்ம 8 கிலோ பரிந்துரை செய்கிறோம். அந்த 8 கிலோ விதைக்கு வந்து 1 பாக்கெட் ரைசோபியம், 1 கிலோவுக்கு வந்து 10 கிராம் சூடோமோனஸ், அல்லது வந்து 4 கிராம் வந்து ட்ரைகோடர்மா விரிடி. இதை வந்து இந்த ரைசோபியம், ட்ரைகோடர்மா விரிடி அல்லது சூடோமோனஸ் இந்த மூணையும் வந்து நம்ம கலந்துடலாம், ஒன்றா கலந்துடலாம். ஆரிய கஞ்சியில் வந்து ஒன்றா கலந்துட்டு இதை வந்து உளுந்தில் நல்லா தெளிச்சுட்டு வந்து 4 பக்கம் சாக்கு வந்து வச்சு நம்ம வந்து குலுக்கணும்னா எல்லா பக்கம் வந்து சமமாக வந்து பரவும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து விதையில் வந்து ஒட்டிக்கும். இந்த விதை நேர்த்தி செஞ்ச பிறகு விதையை வந்து நிழலில் வந்து உலர்த்தி அப்புறம் வந்து நம்ம விதைப்புக்கு கொண்டு போகலாங்க. இப்போ நம்ம எப்படி விதை நேர்த்தி செய்யலாங்க அதை பார்க்கலாம். இது வந்து ரைசோபியம். இந்த ரைசோபியத்தை வந்து நான் வந்து இதில் கலந்து வச்சுருக்கிறேன். ரைசோபியத்தை சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸுங்கிற நம்ம அது வந்து பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அது ரெண்டையும் இப்போ கலந்துட்டேன் நான். இதில் இதை கலந்துட்டு இந்த வந்து உளுந்தை வந்து ஒரு சாக்கில் இப்படி பரப்பிட்டு இந்த கரைசலை வந்து எல்லா உளுந்தில் வந்து படுற மாதிரி வந்து தெளிக்கணும். தெளிச்சுட்டு பார்த்திங்கன்னா சாக்கை வந்து 4 மூலை வச்சுட்டு நம்ம வந்து குலுக்கணும். இந்த மாதிரி வந்து சாக்கை வந்து குலுக்கும்போது இது வந்து எல்லாத்துலேயும் வந்து பலந்துருக்கும். இப்போ நம்ம விதை நேர்த்தி பண்ணி இப்போ உலர்த்தி வச்சுருக்கோங்க. இதை வந்து ஒரு மணி நேரம் நிழலில் வந்து உலர்த்திட்டு நம்ம விதைப்புக்கு கொண்டு போயிடலாங்க. இப்போ இந்த விதை நேர்த்தி பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் பார்த்திங்கன்னா, விதை மூலம் பரவக்கூடிய நோய்களெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகுங்க, கட்டுப்படுத்தப்படும். அதனால் வந்து வந்து செடியோட வந்து செடி வந்து ஒரு 10-20 நாளில் பார்த்திங்கன்னா முதல் களை எடுப்போம். அப்போ பார்த்திங்கன்னா நிறையா செடியும் சாக வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இதை நல்ல விதை அளவில் நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறையா செடி சாகாமல் வயலில் வந்து அதிக நமக்கு தேவையான அளவு வந்து செடிகளின் எண்ணிக்கை வந்து நம்ம பராமரிக்க முடியும். இதன் மூலம் செடிகளின் எண்ணிக்கை வந்து நம்ம பராமரித்தாலே வந்து நம்ம வந்து மகசூல் வந்து நல்ல மகசூல் எடுக்கலாங்க. இதுதான் வந்து விதை நேர்த்தியோட முக்கியத்துவம். ஆகவே விவசாய பெருமக்கள் வந்து எந்த பயிராகட்டும், உளுந்தாகட்டும், நெல்லாகட்டும், ஈவன் காய்கறி பயிர்களாகட்டும், எது ஆகட்டும், நீங்கள் வந்து ஒவ்வொரு 1 கிலோ விதைக்கு பவஸ்டின்ங்கிற சொல்லக்கூடிய மருந்தை வந்து 2 கிராம் அளவில் வந்து பயன்படுத்துங்க. பவஸ்டின் கிடைக்காத பட்சத்தில் வந்து ட்ரைகோடர்மைங்கிற உயிர் மூஞ்சாலக்குள்ளி வந்து அது வந்து 1 கிலோ விதைக்கு 4 கிராம், அல்லது சூடோமோனஸ் வந்து 1 கிலோ விதைக்கு வந்து 10 கிராம் என்ற அளவில் வந்து விதை நேர்த்தி செஞ்சு விதைச்சோம்னா விதை மூலம் பரவக்கூடிய நோய்களை எல்லாம் வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தி மகசூலை வந்து கூட்டலாங்க. அண்டி பிழைக்கும் ஆடு என்று ஆட்டை அன்போடு அழைத்தார் மகாகவி பாரதியார். பொருளாதார வளர்ச்சியில் ஆடு வளர்ப்பு முன்னேற்றம் தருதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டிறைச்சி, ஆட்டுப்பால் இவை எல்லாமே மனித குலத்துக்கு ரொம்பவே சக்தியை தருதுன்னே சொல்லலாம். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆடு வளர்ப்பு என்பது ரொம்பவே முன்னேற்றம் அடைந்திருக்குதுன்னே நம்ம சொல்லுறோம். மற்றும் பரண்மேல் ஆடு வளர்ப்பு, இதன் மூலமாக ஆடுகள் எவ்வாறு வளர்க்கப்படுகின்றன, ஆடுகள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகின்றது, தான் பெற்ற பயிற்சி தனக்கு எவ்வாறு உதவியது, மேலும் தனது பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தியிருக்குது என்பதை குறித்து விளக்குவதற்காக முன்னோடி பெண் விவசாயி எஸ் பத்மினி அவர்கள், அவரோடு உரையாடுபவர் எஸ் செல்வராணி அவர்கள். வணக்கம் நேயர்களே, இன்று பரண்மேல் ஆடு வளர்ப்பு
சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் சி பத்மினி அவர்களை சந்திப்போம். வணக்கம் பத்மினி அம்மா, எத்தனை வருடமாக பரண்மேல் ஆடு வளர்ப்பு செஞ்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து முன்னோடி விவசாயி தாங்க, செம்பிலி ஆடு வெள்ளாடெல்லாம் வச்சுருந்தோம். அது இருந்தாலும் இப்போ மேய்க்க முடியலன்ட்டு கொஞ்ச நாள் விற்றுட்டோம். இங்கே அறிவியல் வேளாண் நிலை வந்திருக்க பார்த்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து 5 நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டோம். எப்படி ஆடு வளர்த்துறதுனா பரண்மேல் ஆடு வளர்த்துறோன்ட்டு மோகன் டாக்டர் தான் எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாரு. நாங்கள் வந்து 5 நாள் பயிற்சி வச்சுக்கிட்டு உடனே வந்து எப்படி இங்கே செட்டு போடுறதுன்ட்டு இங்கே அறிவியல் வேளாண் நிலையத்தில் தாங்க நாங்கள் வந்து கேட்டோம். அவர் சொன்னார், 40 அடி போடுங்க, 22 அடி அகலம் வைங்க, ஒரு ஆட்டுக்கு வந்து 12 சதுர அடி அப்படின்னு சொன்னார். நாங்கள் அதே மாதிரியே போய் இங்கே பரன் அடித்து 40 அடி நீட்டு 22 அடி அகலங்க போட்டு உடனே 9 ஆடு வாங்கினுங்க. 9 ஆடு வாங்கவும் எங்களுக்கு நல்ல லாபகரமாக தாங்க இருந்தது. ஆனால் கீழே வந்து ஆடு வளர்த்தியில் என்ன ஆயிடுச்சுங்கன்னா, குட்டி வந்து மண்ணை திங்கியும் கழிச்சில் போவோம், நம்மளுக்கு லாபகரமாக இருக்காதுங்க. பரண்மேல் ஆடு வளர்த்தியில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு குழந்தைங்க கூட அவ்வளோ ஒரு அழகாக இருக்காது. பரண்மேல் ஆடு வளர்த்தியில் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஆடு குட்டி போட்டதுன்னா. அதனால் மண்ணாகாதுங்க, மண் திங்காது, குட்டி வந்து நிறைய இழப்பு இருக்காதுங்க, ஒரு குட்டி கூட வீணாகாதுங்க, எல்லாமே நல்லா வளரும். அதனால் எங்களுக்கு அறிவியல் வேளாண் நிலை வந்து தாங்க நாங்கள் எப்படி ஆடு வளர்த்துறதுன்னு நாங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டோங்க. வந்து ஃபஸ்ட்டு 9 ஆடு தாங்க வாங்கினோம், மறுபடியும் வந்து 5 ஆடு வாங்கினுங்க, மொத்தம் 14 ஆடு தாங்க. எங்களுக்கு வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபா லாபம் கிடைக்குதுங்க வருஷத்துக்கு. வியாபாரிங்க வந்து பிடிச்சி வாங்கியில் இப்படி பிடிச்சிட்டு வாங்குவாங்க, 2000-3000 தாங்க வாங்குவாங்க. சரி, எங்ககிட்ட கிடா குட்டி இருக்குதுங்க, மூட்டு குட்டி இருக்குதுன்னு நாங்கள் வந்து இங்கே கேவிகேவில் சொல்லுவோங்க. கேவிகேவில் டாக்டர்கிட்ட சொல்லியில் வளர்த்துறதுக்கு எத்தனை விவசாயம் கேட்டாலும் ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை கிடா வேணுனாலும் வளர்த்துறதுக்கு இங்கேருந்து ஆள் அனுப்பிச்சி விட்ருவாங்க. எங்களுக்கு கூடிமான வரைக்கும் 270 ரூபாயின்னு நாங்கள் ஆட்டை விற்றுருவோங்க. எங்களுக்கு வந்து இதாங்க லாபகரமாக இருக்குது. ஒரு பெண்ணால் வந்து 100 ஆடு பார்த்துக்கலாங்க. ஆனால் 100 ஆடு பாய்க்கையில் நம்மளுக்கு வந்து ஈத்தாடு வந்து ஒரு 30-40 ஆடு இருந்தால் வருஷம் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் எடுக்கலாங்க. எங்களுக்கு 15 ஆட்டுக்கே வருஷம் 1.5 லட்சம் ரூபா லாபகரமாக தான் இருக்குது. ஜமுனாபுரி ஆட்டில் வந்துங்க பால் நல்லா இருக்குங்க. ஒரு நாளைக்கு 2 குட்டி பால் குடிச்சது போக நாங்கள் 1 லிட்டர் பால் கறந்து பால்காரருக்கு ஊற்றுவோங்க. ஒரு 10 நாளைக்கு ஊற்றுவோங்க. அதுக்கு மேலே 2 குட்டிக்குமே பாலை விட்டுருவோம். இதே போயர் ஆடு வந்து வெயிட் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு வியாபாரிங்க வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. தலைச்சேரி ஆடு தாங்க இந்த பக்கத்துக்கு நல்லா போய்கிட்டு இருக்குது. அதனால் இருக்கிறதுல வந்து தலைச்சேரி ஆடு வந்து ரொம்ப ஃபெஸ்ட்டாக இருக்குதுங்க, நல்லாவும் இருக்குது. அதனால் நாங்கள் எந்த நோயாக இருந்தாலும் சரி, ஆடு தீனி திங்கிலினாலும் சரி, உடனே இங்கே வருவங்க, கேவிக்கே வருவங்க, டாக்டர் வந்து கேட்புங்க. ஆட்டுக்கு வந்து நோவு வந்துருச்சுன்னா எந்த டாக்டரையும் விடமாட்டோம், எல்லா டாக்டரும் கேட்டு ஊசி போட்டுருவோம். ஆனால் அங்கே வந்து கேவிக்கே இல்லைன்னா எங்களால் ஆடு பராமரிக்க முடியாதுங்க. தீவனம் வந்துங்க குவாப்பில் வச்சுருக்குறோங்க, கோஃபோர் வச்சுருக்குறோம். கேவிக்கேவில் வாங்கிட்டு போய் இது தீவன சோளம் வச்சுருக்குறோம், வேலி மசாலா வச்சுருக்குறோம், பட்டுப்பூச்சி வச்சுருக்குறோம். தினம் ஒரு ஆள் இப்போ 40 ஆடு இருக்குதுன்னாங்க, ஒரு வேலைக்கு வந்து 12 கிலோ அள்ளி போடுவோங்க. ஒவ்வொரு பீடர்லேயும் 12 கிலோ போடுவோம். 10 பீடர் இருக்குது, 100 கிலோ போடுவோம். ஒரு வேலைக்கு 3 வேலைக்கு 300 கிலோ போடுவோம். 40 ஆட்டுக்கு ஏதாவது மழை பெஞ்சு கிணத்துலாம் தண்ணி வந்ததுன்னா ஆடு 100 ஆடு வைக்கணும்னு எங்களுக்கு ஆசை தாங்க. இதே இன்றைக்கி வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியலன்னா பாருங்கள், உடனே நேற்று கூட 5 ஆடு விற்றுங்க, 21000க்கு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டியாச்சு. பெண்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆடு தாங்க சிறந்தது. என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியின் மூலம் மேலும் பல புதிய தகவல்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.